என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியில் தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பல மகான்களும் சித்தர்களும் கடவுளின் அருளை பரிபூரணமாக பெற்று பல அற்புதங்களை நிகழ்த்தி மரணமில்லாமல் முக்தியடைந்து இன்றும் ஜீவசமாதியில் தெய்வீக சக்திகளை கொண்டு பல அற்புத செயல்களையும் தன்னை நாடி வருபவர்கள் என்ன வேண்டாங்களோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்முடைய வேண்டுதல்கள் கடவுளை அடைய ஒரு கருவியாக இருப்பவர்கள் தான் ஜீவசமாதியில் முக்தியடைந்த சித்தர்கள். இன்னும் சொல்ல போனா கடவுள்கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கைகளை இந்த சித்தர்கள் தான் முன்வந்து நடத்தி கொடுப்பாங்கன்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் பல மானிடர்களும் பிறந்திருக்காங்க. இந்த வீடியோல உங்க ராசி நட்சத்திரத்திற்கு எந்த சித்தரை வணங்கினால் வாழ்வில் அதி உயர்வும் அமோக வெற்றியும் நினைத்த காரியம் கைகூடும்னு சித்தர்களிலேயே முதன்மையான 18 சித்தர்களின் ஜீவ சமாதி எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மறக்காம உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. உங்க நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோ. 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் காளங்கிநாதர். இந்த காளங்கிநாதர் தான் போகரோட குருவாய் இருந்திருக்காரு. போகரோட சக்திகளும் சிந்தனைகளுக்கும் முழுக்க முழுக்க இந்த காளங்கிநாதர் தான் காரணமா இருந்திருக்காரு. இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் பகுதியில் இருக்கு. காசியில இருந்து வந்தவர்ங்கிறதால காளங்கிநாதர்னு காலத்தை கடந்தவர்ங்கிற பெயரும் உண்டு. இரண்டாவதா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர். இந்த போகருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில இருக்கு. 18 சித்தர்களில் தனித்தன்மை வாய்ந்தவராகவும் ரசவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் விளங்கியவர் போகர். உலக மக்கள் நன்மையடைய வேண்டும்ங்கிறதுக்காக தமிழகத்தில் பழனிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோவிலின் மூலவர் திருவுருவ சிலையை நவ பாஷணங்களை கொண்டு போகர் வடிவமைச்சிருக்காரு. மூன்றாவதா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ரோம ரிஷி சித்தர். இவருக்கு சமாதியும் கிடையாது, இவரோட உடல் அழியவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாகவே இவர் கைலாயத்துக்கு போயிட்டாராம். அஷ்டமா சித்தி பெற்ற 18 சித்தர்களில் இவரும் ஒருத்தராய் இருந்திருக்காரு. இவர் புசுண்ட மா முனிவரின் சீடரா விளங்கியிருக்காரு. இவரோட உடல் முழுவதும் ரோமம் முளைத்திருந்ததால் இவர் ரோம முனின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. இந்த ரோம ரிஷி சித்தர் என்ன பண்ணிருக்காருனா, கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூர்ல தங்கி தவம் இருந்துட்டு இருக்கும் போது அவரோட தாடியின் வழியே பொன் வரவழைத்து எல்லாருக்கும் கொடுத்து வந்திருக்காரு. ஒரு சமயம் தாடியின் வழியே பொன் வரது நின்று போனோன்னு அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட குளிக்காம கோயிலுக்குள்ள போயிருக்காரு. நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோம முனியை விநாயகரும் முருகரும் தடுத்திருக்காங்க. இதை பார்த்த சித்தர் கவலைப்பட்டு கோபுரவாசலையே நின்றிருக்காரு. புற தூய்மையை விட அக தூய்மையே சிறந்தது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் சிவபெருமானே இந்த முனிவருக்கு காட்சி கொடுத்து நேரடியாக கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போனதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரோம ரிஷி முனிவருக்கு சமாதி இல்லைங்கிறதால திங்கக்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு திசை நோக்கி நின்று ரோம ரிஷி முனிவரை நினைத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவதா மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பாம்பாட்டை சித்தர். இந்த சித்தரோட ஜீவ சமாதி சங்கரன் கோவில்ல அமைஞ்சிருக்கு. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இன்னொரு சித்தரும் பிறந்திருக்காரு. அவரோட பெயரு சட்டை முனி. இந்த சட்டை முனியோட ஜீவ சமாதி திருவரங்கத்துல அமைஞ்சிருக்கு. ஆறாவதா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் இடைக்காரர். இந்த இடைக்காரரோட ஜீவ சமாதி திருவண்ணாமலையில அமைஞ்சிருக்கு. ஏழாவதா புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரி. இவரை தேவர்களின் மருத்துவர் ஆயுர்வேதத்தின் கடவுள்னும் குறிப்பிடுறாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடைந்த போது அந்த பார்க்கடலிலிருந்து வெளிவந்தவர் தான் தன்வந்திரி. விஷ்ணுவோட ஒரு அவதாரம்னு சொல்லப்படுது. இந்த தன்வந்திரி சித்தர் கையில உள்ள கலசத்துல இருந்துதான் அமிர்தம் கிடைச்சிருக்கு. இவரோட ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோவில்ல அமைஞ்சிருக்கு. எட்டாவதா பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கமலமுனி. இந்த கமலமுனி சித்தர் 18 சித்தர்களில் ஒருத்தரா இருந்திருக்காரு. இவர் குறவர் இனத்தில் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரா. பிரம்மனே கமலமுனியா அவதரிச்சதாகவும் சிலர் சொல்றாங்க.
இவர் போகர்கிட்ட சீடனா சேர்ந்து யோகம் பயின்று சித்தர் கூட்டத்துல ஒருவரா புகழ் பெற்றிருக்காரு. இவரோட ஜீவசமாதி திருவாரூர்ல அமைஞ்சிருக்கு. ஒன்பதாவது ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் அகத்தியர். இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில அமைஞ்சிருக்கு. சமாதி திருவனந்தபுரத்துல இருக்கு. பத்தாவதா மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிவவாக்கிய சித்தர். இவரோட ஜீவசமாதி கும்பகோணத்துல அமைஞ்சிருக்கு. பதினொன்னாவதா பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் ஆண்டாள் பிறந்திருக்காங்க. இவங்க பூமாதேவியோட அம்சமாகவே பார்க்கப்படுறாங்க. அடுத்ததா இந்த நட்சத்திரத்தில் ராமதேவ சித்தரும் பிறந்திருக்காரு. இந்த ராமதேவ சித்தரை வழிபட அழகர் மலைக்கு போகணுமா. பனிரெண்டாவதா உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் காகபுஜண்டர். இவருடைய சமாதி திருச்சி மாவட்டம் உறையூர்ல அமைஞ்சிருக்கு. பதிமூன்றாவதா அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கருவூரார். இவருடைய சமாதி கருவூர்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோயில். பதினான்காவதா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் புன்னாகீசர். நன்னாசேர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. பதினைந்தாவதா சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் புளிப்பாணி சித்தர். இவருடைய சமாதி பழனிமலைக்கு பக்கத்துல உள்ள வைகாவூர்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. பதினாறாவதா விசாக நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர். நந்தீசரோட ஜீவசமாதி காசியிலும் குதம்பை சித்தரோட ஜீவசமாதி மாயாவரத்திலையும் இருக்கு. பதினேழாவதா அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் வால்மீகி சித்தர். இவருடைய ஜீவசமாதி நாகை மாவட்டம் எட்டுக்குடியில அமைஞ்சிருக்கு. பதினெட்டாவதா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் வியாசர். இவரோட உடல் அழிவற்றது. இவருக்கு ஜீவசமாதி எதுவுமே கிடையாது. அதனால காற்றோடு காற்றாக இவர் கலந்திருப்பார்னும் இவரை நினைத்தாலே போதும் அந்த இடத்துக்கு வருவார்னும் சொல்லப்பட்டிருக்கு. பத்தொன்பதாவதா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பதஞ்சலி. இவருடைய சமாதி ராமேஸ்வரத்துல அமைஞ்சிருக்கு. இருபதாவதா போராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவர் எனும் யாகோப்பு சித்தர். அழகர் மலை மற்றும் மெக்காவில் இவரோட ஜீவசமாதி இருக்கு. இருபத்தி ஒன்னாவதா உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கொங்கனார். இவருடைய ஜீவசமாதி திருப்பதியில அமைஞ்சிருக்கு. இருபத்தி இரண்டாவதா திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தட்சிணாமூர்த்தி. இவருடைய சமாதி பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல உள்ள பள்ளி தென்னல்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இருபத்தி மூன்றாவதா அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் திருமூலர். இவருடைய ஜீவசமாதி சிதம்பரத்துல இருக்கு. இருபத்தி நான்காவதா சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர். இவருடைய சமாதி எங்க இருக்குன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார்னு குறிப்புகள்ல கூறப்பட்டிருக்கு. இருபத்தி ஐந்தாவதா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கான சித்தர் ஜோதிமுனி. இவர் ஜோதி வடிவிலேயே ஜீவனாக இருக்கார். அதனால இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த இடத்துக்கு வந்து அருள் பாலிப்பார்னு நம்பப்படுது. இருபத்தி ஆறாவதா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தமரகர் சித்தர். இவரும் நேரடியா காற்றில் கலந்து ஐக்கியமாகிவிட்டதா வரலாற்றில் கூறப்பட்டிருக்கு. வீட்டிலேயே சிறு மணிவோசை மூலம் வரவழைத்து இந்த சித்தரை வணங்கலாமா. இருபத்தி ஏழாவதா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் சுந்தரானந்தர் சித்தர். இவருடைய ஜீவ சமாதி கோவில் மதுரையில அமைஞ்சிருக்கு. தனி அறையில் ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றி மன ஒருநிலை பாட்டோடு இந்த சித்தரை வணங்கி வந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதன்மை வாய்ந்த 18 சித்தர்களோட ஜீவசமாதி எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அகஸ்தியரோட ஜீவசமாதி திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு. கொங்கனாரோட ஜீவசமாதி திருப்பதியில் அமைஞ்சிருக்கு. சுந்தரனாரோட ஜீவசமாதி மதுரை. கருவூரார் சித்தரோட ஜீவசமாதி கரூர். திருமூலரோட ஜீவசமாதி சிதம்பரத்திலும். தன்வந்திரியோட ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோவிலிலும். கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதி பொய்யூர்லையும். குதம்பை சித்தரோட ஜீவசமாதி மாயாவரத்திலையும். இடைக்காடர் சித்தரோட ஜீவசமாதி திருவண்ணாமலையிலும். ராமதேவ சித்தரோட ஜீவசமாதி அழகர் மலையிலும். கமலமுனி சித்தரோட ஜீவசமாதி திருவாரூரிலும். சட்டமுனி சித்தரோட ஜீவசமாதி திருவரங்கத்திலும். வான்மீக சித்தரோட ஜீவசமாதி எட்டுக்குடியிலும். நந்தி தேவரோட ஜீவசமாதி காசியிலும்.
பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி சங்கரன் கோவிலிலும், போகர் சித்தரோட ஜீவசமாதி பழனிமலையிலும், மச்சமுடி சித்தரோட ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்திலும், பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாதி ராமேஸ்வரத்திலும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த சித்தரை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடி வாழ்வில் வெற்றி அடையலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க இதுவரை எந்த சித்தர் பீடத்துக்கு போய் வழிபட்டிருக்கீங்கன்னு, உங்க நட்சத்திரத்திற்கு எந்த சித்தர்னும் அவரோட பெயரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.